வச்சிருக்கேன் சார். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லது. என்ன நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு? என்னென்ன குணமாயிருக்கு? என்னென்ன இம்ப்ரூவ் சார், நான் மெயினா வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன் சார். நான் 92 kg ஆயிட்டேனா, சோ இப்போ வந்து 83 இருக்கேன். 92 ல இருந்து 83 வந்திருக்கீங்க, இன்னமும் எடை குறையலாம். நல்லது. ஆமா சார், நான் 2008 எனக்கு மேரேஜ் ஆச்சு, அப்போ வந்து நான் 60 kg தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 abortion ஆயிடுச்சு. அந்த அபோர்ஷனுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு என்னோட வெயிட். என்னோட செகண்ட் பேபிக்கு அப்புறம் எனக்கு 92 ஆயிடுச்சு. அதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு எல்லாம் போய் ரொம்ப டயட் எல்லாம் இருந்து ஃபாலோ பண்ணி 80 கொண்டு வந்தேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அந்த 90 வந்துருச்சு. சோ இப்ப நம்ம தென்றல்ல ஜாயின் பண்ணி ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டதை விட இப்ப ரொம்ப ஈஸியா இயற்கை உணவோட இயற்கையாவே இருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் குறையும். சோ இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துக்குது, அவ்வளவுதான் சார். குறைவா இல்ல, ஒரு 6 மாசம் கூட டைம் எடுத்துக்கோமே. என்னப்ப 6 மாசம் டைம் எடுத்து? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களுக்கு பெண்ணு 50 கிலோ வேணுமா, 60 வேணுமா, 65 வேணுமா, எவ்வளவு வேணும், எத்தனை கிலோ வேணும் உடம்பு? எனக்கு 60 இருந்தா போதும் சார். எனக்கு மேரேஜ் ஆகும்போது 60 இருந்தேன்னா, அதே 60 இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானும் கூட நிறைய இடத்துல பாத்திருக்கேன், ஜிம்ல எல்லாம் உடம்பு எடை குறைக்கிறதுக்கு அந்த குழந்தை தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க, அந்த மாதிரி தொட்டில் எல்லாம் கட்டி தலைகீழா தூங்குறது, நிறைய பயிற்சிகள் பண்றது, தெப்ப குறைகிறதுக்காக நின்று ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பயிற்சிகள் செய்வாங்க, பாத்திருக்கேன். முனீஸ்வரன் கோவில் திருவிழா அல்லது ஏதாவது ஒரு காளி கோவில் திருவிழா, ஏதாவது ஒரு குலதெய்வத்தின் பெயரை வச்சு கிடா வெட்டி பூஜை போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க. இப்போ வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆட்டுக்கறி கோழிக்கறி இதேதான் சாப்பாடு. உலகத்துல உலகம் அப்படி இருக்கு. ஓகே, இப்ப நீங்க வந்து எடை குறைஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வேற லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். எப்படி கேக்குறீங்க புரியல. சென்ட்ரல் டெட் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களோட எந்திரிக்கிற நேரத்துல இருந்து தூங்குற நேரம், உங்களுடைய பழக்க வழக்கம், கேரக்டர்ஸ், இன்னர் மைண்ட் ப்ரோக்ராம்லாம் இருக்கீங்க, அதுல என்னென்ன மாறுதல்கள் உங்களுக்கு நடந்திருக்கு? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை நடைமுறை. நாங்க யூஸ்வலாவே 9 o'clock தூங்க ஆரம்பிச்சோம், இப்ப இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ஃபேமிலி எல்லாருமே ஒரு 8:30 ரூமுக்கு வந்துருவோம். ஹாஃப் அன் அவர் உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன சந்தோஷமா நடந்ததோ அதை மட்டும் பேசுவோம். பேசி முடிச்சு எல்லாம் எங்க வீட்டுல உட்காந்து குடும்பத்துல பேசுவீங்களா? நீங்க பேசுவோம் சார். இதெல்லாம் எந்த குடும்பத்துல நடக்குது? அடையங்க நாங்க இப்போ 4 பேர் தான் சென்னையில இருக்கோம். நானும் எங்க ஹஸ்பண்ட், எங்க 2 குட்டீஸ். ஊருக்கு போனா கூட அத்தை மாமா எல்லாரையுமே 8:30 ரூமு கூட்டிட்டு போயிடுவோம். கூட்டிட்டு போயிட்டு எதையாவது பேசுவோம். பேசி முடிச்சுட்டு ஓகே 9 o'clock ஆயிடுச்சு, நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். என் பசங்க சொல்லுவாங்க சார் எங்களுக்கு முன்னாடி, அம்மா 9 o'clock ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. ஆச்சரியமா இருக்கேன். எல்லாம் ராத்திரி 1:30 வரையும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா குடும்பமும். நீங்க என்னடா ராத்திரி 1/2 மணி நேரம் இல்ல சார் பேசிட்டு தூங்குவீங்க? இல்ல சார், எங்க வீட்டுல நிஜமாலே டிவி இருக்கு, ரொம்ப பாக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல டிவி கனெக்ஷன் எதுவும் கிடையாது, வைஃபை மட்டும்தான் வச்சிருக்கோம். பசங்க வந்து ரொம்ப போர் இருக்கு அப்படின்னா ஏதாவது பொம்மை படம் காட்டுவோம் சார் அவங்களுக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நாங்க சீரியல்ஸ் படம் பார்க்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அடுத்த ஆச்சரியம், டிவி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறீங்க, என்னம்மா சொல்றீங்க? நல்ல குடும்பம், பல்கலை கழகம் பாங்களே, அந்த மாதிரியா நீங்க? ஆமா சார். நிறைய குடும்பம் பேசிக்கிறது இல்லம்மா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லும் போது பேசிட்டு தான் நாங்க தூங்குவோம் சொல்றீங்கல்ல? இல்ல சார், நாங்க டெய்லியே பேசுவோம். பிள்ளைங்களுக்கு என்னென்ன வயசுமா? எங்க பாப்பா ஃபர்ஸ்ட், அவளுக்கு வந்து இப்போ 10 இயர்ஸ் ஆகுது, பையன் 7 இயர்ஸ் ஆகுது சார். 7 வயசு புள்ள, 10 வயசு புள்ள, அப்பா அம்மா சொல்றத கேக்குது. அப்பா அம்மா ஷேடோ நான் மறந்தா கூட சார், என் பையன் அம்மா 12 மணி அலாரம் அடிச்சிட்டு முதல்ல போய் ஷேடோ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான் சார். அதானே என்னம்மா அது, பிள்ளைய பொதுவா அப்பா அம்மா பேச்ச கேட்கலன்னு எத்தனை பேர் தெரியுமா வந்து உட்காடுறாங்க, எவ்வளவு பேர் சொல்றாங்க? அதுவும் நீங்க என்னோட ஒரு சின்ன
என்ன ரெக்வெஸ்ட் சார், நீங்க ஒரு நாள் மட்டும் கிட்டுக்கு ப்ரோக்ராம் வச்சீங்கல்ல சார், ஹெல்தி ஜூஸ் எல்லாம் பாசிபிள் அப்படின்னா இன்னொரு தடவை கண்டக்ட் பண்ணுங்க சார் பிளீஸ். என்ன எங்க ஃபேமிலியோட ரெக்வெஸ்ட் அது, எங்க பசங்களோட ரெக்வெஸ்ட். அப்போ அடிக்கடி அப்போ குழந்தைகளுக்கு எங்க பசங்க உங்க உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் சார் அந்த ஜூஸ் தான் குடிக்க சொன்னாரு, நீ எனக்கு ஜூஸ் மட்டும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் குடிக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே காஃபி டீ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் சார், அதனால பசங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஈவினிங் ஆன உடனே எனக்கு ஏதாவது பழம் இருந்தா குடுக்கறீங்களா, எனக்கு ஏதாவது கடலை மட்டும் இருந்தா குடுக்கறீங்களா அப்படிதான் கேட்பாங்க. உங்களோட அந்த ஹெல்த்தி ஃப்ரூட் ஜூஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நீங்க பேசுற அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. மா ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் விட இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. எங்க பசங்களுமே வந்து நைட்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சாப்பிடறது இல்ல, ரொம்ப பசிச்சா மட்டும்தான் அப்படியே ஃப்ரூட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் வந்து ஏதானோ இட்லி தோசை எடுத்துக்கிறாங்க. மத்தபடி எங்க ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா நைட்ல வந்து சாப்பிடறது இல்ல. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உங்க டயட்ல சேர்ந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் என் கூடவே சேர்ந்து அவரும் 16 டேஸ் ஆழமன பயிற்சி எல்லாமே அவங்களுமே கத்துக்கிட்டாங்க. ஓகே சார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய வந்து கடவுள் வந்து ஒருத்தர் மூலமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரியாயிருக்கு சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நல்லது, தொடர்ந்து கடைபிடிங்க உங்களோட 60 கிலோங்கிறத அடையிற வரைக்கும், நீங்க அந்த ரீச் அடையிற வரைக்கும் கடைபிடிங்க, நல்லது நடக்கட்டும். ப்ராசஸ் கொஞ்சம் நீட்டிச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லதுமா, நீங்க சொன்னதுலயே பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, பிள்ளைங்க சீக்கிரமா தூங்க அழைப்பு கொடுக்குது, பிள்ளைங்க பேசிட்டு கொடுக்குறீங்க, டிவி இல்லைங்கிறீங்க, பிள்ளைங்க ஜூஸ் சாப்பிட்றாங்கங்கிறீங்க, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண ஆர்வமா இருக்கிறாங்கிறீங்க. ரொம்ப நன்றி.